கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இது உங்கள் அபிமான நிகழ்ச்சி சினிமா செய்திகள். இந்த வாரமும் சினிமா செய்திகள் நிகழ்ச்சியில தமிழ் சினிமால கடந்த சில தினங்கள்ல நடந்த பட பூஜைகள், பத்திரிகையாளர் சந்திப்பு, இசை வெளியீட்டு விழா, ஷூட்டிங் ஸ்பாட் எல்லாத்தையுமே காட்சிகளா பார்த்து ரசிக்க போறோம். காதல் விழுந்த செய்தியோட இன்றைய சினிமா செய்திகள் நிகழ்ச்சியை ஆரம்பிக்கலாம். ஒரு இயக்குனருக்கும் ஒரு நடிகருக்கும் ரசனை சம அளவில் இருக்கும்போது அவங்க உருவாக்குற திரைப்படங்கள் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு அடையும். அஜித்தும் விஷ்ணுவர்தனும் இணைந்து ஆரம்பம் அப்படின்ற வெற்றி திரைப்படத்தை கொடுத்தாங்க. இப்போ செய்தி என்னன்னா, அஜித்தின் 57வது திரைப்படத்தை விஷ்ணுவர்தன் இயக்க இருக்காராம். பாடலாசிரியராகவும் நடிகராகவும் இருந்த பா விஜய் இப்பொழுது இயக்குனராக அறிமுகமாகி இருக்கும் திரைப்படம் ஸ்ட்ராபெரி. வண்ணமயமான இந்த படத்துடைய பத்திரிகையாளர் சந்திப்பையும் இசை வெளியீட்டு விழாவையும் இப்போ பார்க்கலாம். திரையுலகத்தில் வந்து ஒரு பாடலாசிரியரா, அதற்கப்புறம் ஒரு இரண்டு படங்களில் நடிகரா நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதற்கு பிறகு இது ஒரு மிகப்பெரிய ஒரு முயற்சியாக என்னுடைய இயக்கத்திலும் நடிப்பிலும் சேர்த்து முதல் படமாக இந்த ஸ்ட்ராபெரி அப்படிங்கிற படத்தை பண்ணியிருக்கோம். இந்த ஸ்ட்ராபெரி படத்தை பற்றி சொல்லணும்னா, இது வந்து முழுக்க முழுக்க ஒரு ஜனரஞ்சகத்துவமான ஒரு குடும்ப ரீதியாக வருகிற அத்தனை தமிழ் ரசிகர்களுக்கும் திருப்திப்படுத்தப்படக்கூடிய ஒரு படமாக இதை பண்ணியிருக்கோம். அவரோடு அந்த படத்தில் நான் ஒரு ரூம்மேட்டாக படம் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணியிருக்கேன். ரொம்ப வித்தியாசமான அனுபவம் அவரோட நடித்தது எல்லாமே. ஸோ இது வந்து ஒரு ஃபேமிலி, குழந்தைங்க எல்லாருமே பார்த்து ரசிக்கக்கூடிய ஒரு அழகான திகழ் படம். This is Avani Modi and I am coming up with my next Tamil film Strawberry. The character which I am playing in this film is Nilovina. She is a scientist and very demanding, very charging and very commanding girl, and she is yet very charming and very sensitive girl. Na Tajnoor iniki Strawberry padathoda oru press meet la irukom. Oru samuga karuthu, oru horror kalanda oru comedy padam da indha Strawberry. Oru கமர்ஷியல், பக்கா கமர்ஷியல் படமாக இருக்கும். அப்புறம் அந்த பிகினிங் ஆரம்பித்ததுலேருந்து எண்டு முடிக்கும் ஒரு எந்த ஒரு அவ்வளோ விறுவிறுப்பாக போயிட்டுருக்கும் அந்த படம். இலக்க திரைப்படத்தின் இசை மற்றும் ட்ரெய்லர் வெளியீட்டு விழாவை இப்போ பார்க்கலாம். மது இயக்கி தயாரித்திருக்கும் இந்த படத்துடைய இலக்கு என்ன அப்படின்றது படம் ரிலீஸ் ஆனதுக்கு பிறகு தெரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த நிகழ்வை தொடர்ந்து பார்க்கலாம். என் பேர் மது, நான் இந்த படத்தின் தயாரிப்பாளர் இயக்குனர். வீரப்பனை பற்றி படம் எடுத்திருக்காங்க, ஆனால் போலீஸ் முக்கியத்துவம் பார்த்து படம் எடுக்கல. ஆனால் இந்த எங்கள் படத்தில் போலீஸ் ஒரு சாக்ரிஃபைஸு, எவ்வளோ பேர் இறந்தாங்க, எப்படிலாம் அவங்கெல்லாம் பிளான் பண்ணாங்கன்றது டீட்டெயிலாக பண்ணியிருக்கேன். அதுவும் லாஸ்ட் கட்டத்தை, அந்த லாஸ்ட் அந்த ஆப்ரேஷன் குக்குன்னு ஃபுல் டீட்டெயில் பண்ணியிருக்கோம் நாங்கள். இந்த படத்தில் நான் மியூசிக் பண்ணியிருக்கிறேன். இதில் வந்து ஒரு தீம் சாங் வரும், நல்ல வந்து இலக்கு இலக்குன்னு ஒரு பாட்டு. அது நிச்சயமாக இந்த படம் வெளியாகிறதுக்கும் வெளியான பிறகு மிகவும் பேசப்படும் பாடலாக இருக்கும். அந்த படத்துடைய அந்த எமோஷன் அந்த பாட்டில் இருக்கும். ஒரு ரீரிகார்டிங் பேஸ்ட் படம் தான் இது. பேர் தேவி, என்னை எல்லாரும் கலவாணி தேவி சொல்லுவாங்க. எல்லா படத்திலும் காமெடியே பண்ணி பார்த்துருப்பீங்க. இதில் ரொம்ப சீரியஸான கேரக்டர், ரொம்ப பேத்தட்டிக்கான கேரக்டர், ஒரு இம்பார்ட்டண்டான கேரக்டர். விமலான்ற கேரக்டர்ஸ் ரியல் கேரக்டர் ஆக்சுவலாக. என் பேர் வல்லவன் சிங்கையா. இது நான் இந்த படத்தில் ஒரு இன்ஸ்பெக்டர் கேரக்டர் பண்ணியிருக்கேன். இந்த படத்தை இங்கிலீஷ்லேயும் எடுத்திருக்கிறோம். அந்த இங்கிலீஷ் வசனம் நான் தான் எழுதியிருக்கிறேன். என் பேர் சிறில் தாமஸ். இந்த படத்தில் வீரப்பன் கேரக்டர் நடிச்சிருக்கேன். நடிச்சிருக்கிறேன்றதை விட அவர் என்னை வாழ வச்சிருக்காருன்றத சொல்லலாம். மதுசூதன் ரெட்டி. என்னோடய பேர் ராகுல். இதுதான் என்னோடய முதல் படம். இந்த படத்தோட பேர் வந்து இலக்கு. ஸோ இந்த படத்தில் வந்து நான் ஒரு முக்கியமான ஒரு ரோல் பண்ணியிருக்கேன். வீரப்பனை வந்து கடைசியில் கிளைமேக்ஸில் வந்து சுடுற ரோல் வந்து எனக்கு கொடுத்துருக்காங்க. போலீஸ்காரங்களுக்கு வந்து ரொம்ப பெருமை சேர்க்குற ஒரு விஷயமா இருக்கும் இந்த படம். நான் ஃபைட் மாஸ்டர் குண்டுத்திருப்பா பேசுகிறேன். இது வந்து ஒரு இலக்குன்றது ஒரு பிரமாதமான படம். இது வந்து ஒரு ஆக்ஷனைஸ்ட் ஃபிலிம். இதில் வந்து மது சார் வந்து நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு. பண்ணிவிட்டு எல்லாமே நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி பண்ணியிருக்கோம். நான் திரைப்பட படத்தொகுப்பாளர் டிஎஸ்ஆர் சுபாஷ். போலீஸ் தரப்பினுடைய இழப்புகளையும் உண்மையான விஷயங்களையும் ரொம்ப அற்புதமான ஒரு சம்பவமாக மது அவர்கள் வந்து ரொம்ப அற்புதமாக அந்த படத்தை தயாரித்து வைக்கிருக்காரு. இலக்கு படம் இது வந்து காவல்துறைக்கு கண்டிப்பாக ஒரு பெருமை தரக்கூடிய படமாக அமையும். இதில் வந்து வேர்டிஸ்ட் அப்படின்ற பேரில் நாங்கள் வந்து விஷுவல் எஃபெக்ட்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கோம். 3D கேரக்டர்ஸ், நிறைய ஆனிமல்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக பார்க்கலாம். பசுபதி பாளையம் படத்தின் துவக்க விழாவை இப்போ பார்க்கலாம். உண்மைக்கு மிக அருகில் இருக்கும் கதாபாத்திரங்களில் நடிகர் நடிகைகள் இந்த படத்தில் நடிக்க இருக்காங்களாம். சலீம் ஒளிப்பதிவில், பாலமுருகன் தயாரிப்பில் பிரேம்குமார் இந்த படத்தை இயக்க போகிறாரு. நான் வந்து பசுபதி பாளையம் படத்தில் ப்ரொடியூசர் பேசுகிறேன். இந்த படம் வந்து ஒரு இளமை இருக்கிற பசங்களுக்காக ஒரு படம். இது நாங்கள் எல்லா யூத்தும் சேர்ந்து இந்த படத்தை தயார் பண்ணுறோம்.
இந்த படத்தோட டேரக்டர் பார்த்தீங்கன்னா புது டேரக்டருங்க. அவர் வந்து ஃபஸ்ட்டு பர்சன் என்கிட்ட கதை சொல்லும்போது கதையோட த்ரெட்டு நல்லா இருந்துச்சு, அதனால் அந்த படத்தை நான் ப்ரொடியூஸ் பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். என் பேர் பிரேம்குமார், இந்த படத்தில் இயக்குனராக ஒர்க் பண்ணுறேன். இதில் கேமராமேன் சலீம் சார் பண்ணுறாரு, மியூசிக் டைரக்டர் பவனு மேம், பிரேம்குமார். ஒரு ரியல் ஸ்டோரி, இது படித்த இளைஞர்கள் வேலை இல்லாமல் கிராமத்தில் இருக்கவங்க என்னெல்லாம் பண்ணுவாங்க, என்னெல்லாம் இன்னல்களை சந்திக்கிறாங்க, கடைசியில் எப்படி லைஃப்பை ஃபேஸ் பண்ணுறாங்கன்றதான் இந்த ஸ்டோரி. என் பேர் பிரியங்கா, நான் பசுபதி பாலத்துடைய ஹீரோயின் பேசுகிறேன். இந்த படத்தோட டைரக்டர் பிரேம்குமார். இந்த படத்தை வந்து ப்ளூ மேஜிக் என்டர்டெயின்மெண்ட் தான் ப்ரெசென்ட் பண்ணுறாங்க. இது ஒரு வில்லேஜ் ஸ்டோரி. பேர் மதன், நான் பசுபதி பாளையத்தில் ஹீரோ பண்ணுறேன். இது இது பார்த்திங்கன்னா ஒரு ரியல் ஸ்டோரி. ஒரு அஞ்சு பசங்க ஊரில் படிச்சுட்டு அவங்களுக்கு படிச்சுட்டு அவங்க என்ன பண்ணிகிட்ருக்காங்க, அவங்களுக்கு என்ன நடக்குதுங்கிறது தான் இது ஸ்டோரி. என் பேர் யுவராஜ். இந்த பசுபதி படத்தில் நானும் ஒரு கேரக்டர் பண்ணுறேன், மெயின் ரோல். டைரக்டர் பிரேம்குமார், ஃபஸ்ட்டு படம், ஒரு ட்ரூ ஸ்டோரி, பசங்களை வச்சு ஒரு பேசிக்கான ஸ்டோரி. நடிகர் சூர்யா மாஸ் என்கிற தலைப்பில் நடிக்க ஆரம்பித்து மாஸ் என்கிற மாசிலாமணியா தலைப்பு மாறி கடந்த வெள்ளிக்கிழமை வெளிவந்திருக்கும் படம் இது. செய்தி என்னன்னா, விக்ரம் குமார் இயக்கத்தில் சூர்யா ஹீரோவாக நடித்து கொண்டிருக்கும் திரைப்படம் 24. இந்த படத்தில் ஒரு பாடலுக்கான ஷூட்டிங் மட்டும் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. இந்த பாடலுக்கான ப்ரமோவை விரைவில் வெளியிட இருக்காங்க. ஏஆர் ரஹ்மான் இசையமைத்து கொண்டிருக்கும் இந்த படத்தின் முழு படப்பிடிப்பும் மும்பையில் நடந்துட்டு இருக்கான். ரக்ஷன் ஹீரோவா அறிமுகமாக இவரோடு இணைந்து சரண் செல்வம், இமானாச்சி, சண்முகராஜன், பிளாக் பாண்டி இவங்க எல்லாரும் இணைந்து நடிக்க திருப்பதி இயக்கியிருக்காரு. சலீம், ரவிக்குமார் இவங்க இருவரும் இணைந்து தயாரித்திருக்கும் இந்த திரைப்படம் திருட்டிரையில். இந்த படத்துடைய இசை வெளியீட்டு விழாவுக்கு சினிமா பிரபலங்கள் பல பேர் கலந்துக்கிட்டாங்க. திருமதி துர்கா ஸ்டாலின் அவர்கள் இசை தட்ட வெளியிட்டு சிறப்பிச்சாங்க. எங்களுடைய குடும்ப விளக்காக இருந்து எங்களை பொறுத்தவரையுடைய தந்தையாருடைய மறைவுக்கு பிறகு எனக்கு யார் எங்களுடைய குடும்பத்தில் மூத்தவர் அப்பா ஸ்தானத்தில் சொன்னா அது தளபதி அவர்கள் தான். எங்களுக்கு குடும்பத்தில் எனக்கு வழிகாட்டுதல் வேறு யாரும் இல்லை. அப்படி தளபதியினுடைய உறுதுணையாக இருந்து காக்கக்கூடிய நீங்கள் அணு அருமைக்குரிய என்னுடைய அக்கா அவர்கள் கொஞ்ச நேரத்தில் வெளியிட இருக்கிறார்கள். மிக அழகான ஓவியம் வரைந்தது போன்ற ஒளிப்பதிவு, மிக மென்மையான அருமையான இசை, பாடல் வரிகள், அதில் நடித்த பங்கேற்ற கலைஞர்கள், இயக்குனருக்கும் எல்லோருக்கும் என்னுடைய நான் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். என் பேர் ரவிக்குமார். எஸ்எஸ் மூவி நிறுவனத்தில் நானும் சலீமும் இந்த படத்தை தயாரிக்கிறோம். படம் நல்லா வந்திருக்கு. டைரக்டர் வந்து திருப்பதி ஏன்னு ஒரு படம், முத்துநகர் படம் எடுத்திருக்காரு. இது ரெண்டாவது படம். இந்த படத்தோட இயக்குனர் தான் என் பேர் திருப்பதி. இது எனக்கு செகண்ட் மூவி, ஃபஸ்ட் படம் முத்துநகரம். இந்த படத்தில் கதாநாயகனாக அறிமுகமாயிருக்கிறார் ரக்ஷன். அந்த படத்தோடைய கதையை பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன பிரச்சனை, அதை சமாளிக்க முடியாமல் வெளியூர் போகிறாங்க. அந்த வெளியூர் போனவங்களுக்கு அந்த பிரச்சனை சமாளித்தாங்களா இல்லையான்றது தான் அந்த படத்தோடைய கதை. என் பேர் ரக்ஷன். இந்த பாடல்கள் நாலு படமே அருமையாக வந்திருக்கு. ஜெயபிரகாஷ் சேமிச்சிருக்காரு. இந்த படத்தில் என் கேரக்டர் வந்து ஒரு ஏஜென்சியில் ஒரு வேலை பார்க்குற ஒரு கேரக்டர். கூட வந்து பிரசாந்த், மயில்சாமி, இமானாச்சி, பாலாஜி எல்லாமே நடிச்சிருக்காங்க. படமும் அருமையாக வந்திருக்கு. திருட்டு திரைப்படத்தின் இசையமைப்பாளர் ஜெயபிரகாஷின் அன்பார்ந்த வணக்கங்கள். இளைஞர்கள் சந்திக்கக்கூடிய சில பிரச்சனைகளை சுவாரஸ்யமாக திரைக்கதை பண்ணி படம் தயார் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் வந்து நான்கு பாடல்கள், ஒரு தீம் மியூசிக் கூட, அஞ்சு மொத்தம். என் பேர் சென்ராயன். இந்த திருட்டு படத்தில் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ரோல் நான் பண்ணியிருக்கேன். நல்லா அது காமெடி கேரக்டர் தான். இந்த படம் வெளில வந்ததுக்கப்புறம் எனக்கு ஒரு நல்ல ஒரு பேர் சொல்லும். ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு படம். நாங்கள்லாம் படம் பார்த்துட்டோம், ரொம்ப அழகாக வந்திருக்கு. இந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாக அமையும். திஸ் இஸ் கேத்தி. இந்த ஸ்டோரி பற்றி சொல்ல, ஒரு நாலு ஃப்ரெண்ட்ஸ் பற்றி ஸ்டோரி. அதில் என்னோடய ரோல் பார்த்திங்கன்னா, ஒரு கேர்ள் லைக் நெக்ஸ்ட் டோர், அந்த மாதிரி வீட்டில் இருக்க பொண்ணு, வேலையாக்கு போல படிக்கல, அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. அந்த பொண்ணு எப்படி இந்த நாலு பேரை பார்க்குது, என்ன ஆகுது, இதில் ஆக்ஷன் காமெடி எல்லாம் இருக்குது. நான் திருட்ரையில் படத்தோட எடிட்டர் மாரிஸ் அவர்கள். ரொம்ப அழகாக டெக்னிக்கலாக என்ன பண்ணுமோ எல்லா விஷயங்களும் நல்லா பண்ணியிருக்கோம். ஒரு டீம் ஒர்க்காக பண்ணியிருக்கோம். இந்த படத்தோட டேரக்டர் திருப்பதி சார் எனக்கு ஒரு மிகப்பெரிய நல்ல விஷயங்கள் கொடுத்துருக்காரு. ரொம்ப ஒர்க்கிங் ஃப்ரீடம் நல்லா கொடுத்துருக்காரு. ரொம்ப நல்லா வந்திருக்கு. செல்வராகவன் இயக்கி தயாரித்து கொண்டிருக்கும் படத்தில் சிம்பு ஹீரோவாக நடிச்சிட்ருக்காரு. இது வரைக்கும் இந்த படத்துக்கு தலைப்பு வைக்காமல் இருந்தாங்க. இப்போது இந்த படத்துக்கு கான், அதாவது காடுன்ற தலைப்பை வச்சுருக்காங்க. 2006 வேட்டையாடு விளையாடு திரைப்படம் மூலமாக பாடகராக அறிமுகமானவர் கிரிஷ். இதை தொடர்ந்து ஹிட்டான பல பாடல்களை பாடிட்டு இருக்காரு. திரைக்கு பின்னாடி பாடிக்கொண்டிருந்த கிரிஷ் திரைக்கு முன்னாடி ஹீரோவா அறிமுகமாகி இருக்கும் திரைப்படம் புரியாத ஆனந்தம் புதிதாக ஆரம்பம். இப்ராஹிம் ராகுத்தர் தயாரித்திருக்கும் இந்த படத்தின் பத்திரிகையாளர் சந்திப்பை இப்ப பார்க்கலாம். இந்த படம் நல்ல கதை அம்சம் உள்ள படம்.
இந்த இருபது நூற்றாண்டில் ஒரு நல்ல கதை அப்படிங்கிற ஒரு பேர் கிடைக்கணும்னு நான் ரொம்ப நம்புகிறேன். ரொம்ப அழகாக வந்திருக்கு இந்த படம். இது வந்து ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டு காதல் கதை, ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு ஃபேமிலி ட்ராமா, ஒரு அதில் வந்து ஒரு லவ் ஸ்கிரிப்ட், ஒரு சீரியஸ் லவ் ஸ்கிரிப்ட். ரொம்ப அழகாக ட்ராவல் பண்ணி கொண்டு போயிருக்காரு டைரக்டர் இப்ராஹிம். நான் புரியாத ஆனந்தம் புதிதாக ஆரம்ப படத்துடைய இயக்குனர். இந்த படத்தில் சிங்கர் கிரிஷ் முதல் முறையாக ஹீரோவாக பண்ணியிருக்காரு. சுஷ்டி டாங்க ஹீரோயினாக பண்ணியிருக்காங்க. இன்னும் நிதிஷ், ஹாரிஸ் மூசா, விஜயபாபு சார் எல்லாம், பூஜா எல்லாம் நடிச்சிருக்காங்க. சுஷ்டி டாங்க இந்த கேரக்டர் பேர் அமுதா. அண்ட் இந்த மாதிரி கேரக்டர் நான் ஃபர்ஸ்ட் டைம் அட்டெம்ப்ட் பண்ண போகிறேன். நீங்கள் இப்போ முன்னாடி பார்த்துருக்கீங்க, நான் ரொம்ப ஜாலியான, க்யூட்டான, பப்ளியான இருப்பேன். பட் இந்த படத்துக்கு அப்படி இல்லை, ஒரு கான்ட்ராஸ்டாக இருக்கா, அப்போசிட், டோட்டலி அப்போசிட். பட் வெரி ஸ்வீட் கேரக்டர், ஹோம்லியானா. நான் உங்கள் நிதிஷ் பேசுகிறேன். டைரக்டர் வந்து இப்ராஹிம் பண்ணியிருக்காரு. புது டைரக்டர் தான். பட் புது டைரக்டர் மாதிரி டைலாக்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கான டைலாக்காக இருக்கும். நான் அதில் மனோன்னு ஒரு ரோல் பண்ணியிருக்கேன். ரொம்ப நல்லா வந்திருக்க படம். ஒரு லவ் படம், லவ்பலான படமாக வந்திருக்கு. பெரும்பாலான காட்சிகள் மலேசியாவில் எடுக்கப்பட்ட திரைப்படம் முத்துக்குமார் வாண்டட். புதியவர்கள் நடிக்க, முனியாண்டி தயாரிக்க, பத்மா இயக்கியிருக்காங்க. கங்கை அமரன், நரேஷ் ஐயர், ஃபாத்திமா பாபு உள்ளிட்ட பல பேர் கலந்துக்கிட்டாங்க. என் பேருக்கு முனியாண்டி கசதன். இந்த முத்துக்குமார் வாண்டடோட படத்தில் புரியுது நான் தான். இது ஒரு காதல் கதை. இதில் உள்ள நடித்த நடிகரெல்லாம் சரண். இது ஒரு காதல் கதை, நல்லா படம் நல்லா வந்திருக்குது. முத்துக்குமார் வாண்டடோட படத்தோட டைரக்டர். இந்த படத்தோட கதையை பார்த்தீங்கன்னா வந்து முத்துக்குமார் வாண்டட் நல்ல படம், வந்து ஆக்ஷன் படம் இல்லை, ஒரு லவ் சப்ஜெக்ட். முத்துக்குமார் ஒருத்தர் தேடி மலேசியா போகிறவங்க, தேடி கண்டுபிடிச்சாங்க இல்லையா, அதான் கதை. நசிரா இப்ராஹிம். ரொம்ப ஒரு எக்ஸைட்டிங்கான அனுபவம் தான் சொல்லணும். பிகாஸ் இட்ஸ் அ ஜேர்னி. சென்னையிலேருந்து நான் மலேசியாவுக்கு போகிறேன். எதுக்கு மலேசியாவுக்கு போகிறேன், யாரை தேடி போகிறேன்னு தான் ப்ளாட்டு. அண்ட் நிறையா காமெடி ட்ராக் வச்சுருந்தாங்க மலேசியாவில். அண்ட் ஒரு கேரக்டர் வைஸ் பார்த்தா ரொம்ப ஒரு துரு துரு பப்ளியான ஒரு கேரக்டர். நான் இசையமைப்பாளர் சுந்தரா பேசுகிறேன். இந்த பாடல்கள் வந்து எல்லாம் மெலடி பேஸ் பாடல்களாக ரொம்ப இந்த திரைப்படத்துக்காக ரிக்வயர் பண்ணனால ரொம்ப மெலடியஸாக பாடல்கள் இசையமைத்திருக்கிறோம். சோஃபா ரொம்ப அற்புதமான ஃபிக்ஸ்பேக்ஸ் கிடச்சிருக்கு. நான் சரண், உங்கள் வீட்டு பிள்ளை, முத்துக்குமார் வாண்டட் திரைப்படத்தின் கதாநாயகன். அழகான இசை, தமிழ், அதாவது நம்ம மலேசியாவை சேர்ந்த மியூசிக் டைரக்டர் சுந்தரா அப்படின்றவர் தான் வந்து இதுக்கு இசையமைச்சிருக்காரு ஆறு பாடல்கள். ஐஸ்வர்யா ராய் விக்ரம் நடிப்பில் மணிரத்னம் இயக்கத்தில் வெளிவந்து சர்ச்சைகளை உருவாக்கிய திரைப்படம் ராவணன். செய்தி என்னன்னா, மணிரத்னத்தின் பெயர் வைக்காத திரைப்படத்தில் ஐஸ்வர்யா ராய் நடிக்க இருக்காங்களாம். இது ஹீரோயினுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய திரைப்படமா? நகுல் ஹீரோவா நடித்திருக்கும் ஆக்ஷன் த்ரில்லர் திரைப்படம் நாரதன். இந்த படத்துல நகுலுடன் இணைந்து பிரேம்ஜி, பவர் ஸ்டார், எம்எஸ் பாஸ்கர், மயில்சாமி ஆகிய காமெடி நடிகர்கள் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை நாகா வெங்கடேசன் இயக்கியிருக்காரு. இந்த படத்துடைய பத்திரிகையாளர் சந்திப்பை இப்ப பார்க்கலாம். Hi, I'm Sajit Nambiar. I'm one of the producer for the movie Narathan. It's a love comedy entertainer. என் பேர் நாகா வெங்கடேஷ். இந்த நாரதன் படத்துடைய இயக்குனர். ஸோ நாரதன் இந்த படத்தை உருவாக்கி இருக்கிறது முதல் நான் சொல்லியிருந்தாங்க. ஸோ வெற்றிவேல் ஃபிலிம் இன்டர்நேஷனலும் பிரின்சிபல் இந்தியா இணைந்து தயாரிச்சிருக்காங்க. இந்த படத்தில் நாலு சாங்கு, நாலு சாங்கில் ரெண்டு சாங் வந்து மாஸ் சாங், ஒரு ரெண்டு மெலோடி கொடுத்துருக்காரு. ஸோ அந்த ரெண்டு சாங் ஒன்று வந்து அந்தமானில் ஷூட் பண்ணோம், ஒன்று வந்து சென்னை சுற்றி சுற்றி எடுத்திருக்கோம். இந்த படத்தோட மெயின் கண்டென்ட் அப்படின்னா நாரதன் கழகம் நன்மையே அப்படின்ற ஒரு கான்செப்ட் எடுத்துகிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன் வித் காமெடியாக அந்த படத்தை நாங்கள் பண்ணியிருக்கோம். அதே நேரத்தில் இதெல்லாத்துக்கும் வந்து நடுவில் ஒரு எமோஷ்னலான ஒரு விஷயம் ரொம்ப அழகாக வந்து வச்சுருக்கார் டைரக்டர். உண்மையாக சொல்லப்போனால் அந்த எமோஷனலான ஒரு பகுதியில் தான் நான் வரேன். நான் வந்து ஒரு இரிட்டேட்டிங் கேரக்டர் நக்குலுக்கு. ஸோ இட் வாஸ் ஆல்வேஸ் ஃபன் டு இரிட்டேட் ஹிம். அண்ட் பிகாஸ் எல்லாம் பார்க்கும்போது, ஐயோ பாவம் என்னடா அவ்வளோ பிரச்சனை பண்ணிட்டுருக்காருன்னு யூ ஃபீல் தட் மை கேரக்டர். பட் ஒன் இன்சிடென்ட், ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் யூ ஆல்சோ ஃபீல் பாவம் அந்த பொண்ணு, அந்த மாதிரி ஒரு ட்ராவல். ஸோ தேர் இஸ் அ லாட் ஆஃப் ஷேட்ஸ் இன் மை கேரக்டர் டு ப்ளே வித். இந்த படம் எடுக்கும்போதே வந்து ரொம்ப சிரிப்பாக இருந்தது. சில படங்கள் வந்து எடுத்ததுக்கப்புறம் பார்க்கும்பொழுது தான் அந்த காட்சியை ரசிக்க முடியும். இந்த படம் வந்து எடுக்கும்போதே ரசிக்கிற மாதிரி இருந்தது. 8 வருஷத்துக்கு அப்புறமா இந்த நாரதன் படத்தில் டைரக்டர் வெங்கடேஷ் அண்ட் செல்வகுமார் இவங்க என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணி விடுறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுவும் ஒரு நல்ல கேரக்டர். எப்படின்னா, இது வரைக்கும் நான் பண்ணாத கேரக்டர். ஹீரோவுக்கு வந்து பாட்டி கேரக்டர். என்னோடய ஃபர்ஸ்ட் மூவி நாரதனோட ஆடியோ ரிலீஸில் இருக்கேன். ரொம்ப ஹாப்பியாக, எக்ஸைட்டிங்காக ஃபீல் பண்ணுறேன். என்னோடய படம் ரொம்ப நல்லா வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க.
பார்க்கறதுக்கு ரொம்ப ஆவலாக இருக்கும். இந்த படத்தில் நிறைய ஓடி இருக்கேன், ஓடிட்டே இருப்பேன். டயலாகோட டயலாக் காமெடி கலாய்ச்சி எம்எஸ் பாஸ்கர் சார் பின்னாடி ஓடி வருவார், அவரையும் கலாய்ச்சிருக்கேன். அவர் என்ன அதோட பயங்கரமாக கலாய்ச்சிருக்காரு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பெரிய பெரிய ஆர்டிஸ்டோட இந்த மாதிரி படங்கள்லாம் பண்ணுறது வந்து ஒரு ஒரு கொடுத்து வச்சிருக்கணும்னு சொல்லுவாங்க. என் பேர் நிகிஷா பட்டேல். திஸ் இஸ் மை தேர்ட் ஃபிலிம் இன் தமிழ் இண்டஸ்ட்ரி. ப்ரீவியஸ் ஃபிலிம் டு வாட் இட் இஸ் ரைட் நவ் ரொம்ப கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். ஸோ நான் ஐ எம் பிளேயிங் மெமரி லாஸ் கேரக்டர் இன் திஸ் ஃபிலிம். சினிமா செய்திகள் நிகழ்ச்சியில் இன்னைக்கு சுவாரஸ்யமான செய்திகளை பார்த்து நீங்கள் எல்லாருமே என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. மீண்டும் இதே நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். அண்டில் தென், பை ஃப்ரம் சுமையா.